ஸ்ரீ குருபியோ நமக வணக்கம் அன்பு குழந்தைகளே வகுப்பு மூன்று திருக்குறள் கதைகள் சென்ற வகுப்பில் நாம் ஒரு குரல் பார்த்தோம் அதற்கு அடுத்த குரல் பகுதியை இப்போ நாம் பார்க்கலாம் பகுதிக்கு போகலாமா காலத்தே பைசை சரியான தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு கதை ஒன்று சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம் இப்பொழுது காலத்தே பயிற்சை அப்படிங்கிற தலைப்பில் அடுத்து ஒரு கதையை நாம் பார்க்கலாம் இதுவும் திருக்குறள் கதைகளில் ஒன்று தான் முன்னொரு காலத்தில் மலைச்சாமி என்ற ஏழை விவசாயி இலந்தைக்குட்டை என்ற கிராமத்தில் வாழ்ந்து வந்தான் மலைச்சாமி அப்படிங்கிற ஏழை விவசாயி விவசாயின்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும் உழவு தொழில் செய்கிறவங்க விவசாயம் பண்ணுறவங்க நெல் பலவிதமான பயிர்கள் அதையெல்லாம் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் விவசாயின்னு சொல்லுவோம் இல்லையா சரி இந்த மலைச்சாமி அப்படிங்கிறவர் ரொம்ப ஏழ்மையான விவசாயி ஏழ்மையானனா என்ன வசதி இல்லாத வசதி இல்லாத விவசாயி இறந்தகுட்டை என்ற கிராமத்தில் வாழ்ந்து வந்தான் எந்த ஊர்ல வாழ்ந்து வந்தார் இலந்தைக்குட்டை அப்படிங்கிற கிராமத்துல அவர் வாழ்ந்து வந்தார் ஏழை ஏழைனா பண வசதி இல்லாதவங்க தங்களுடைய அன்றாட தேவைகளையே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பண வசதி இல்லாதவங்க என்ன கிராம பேர் என்ன இலந்தை குட்டை அப்படிங்கிற கிராமத்துல வாழ்ந்து வந்தான் அவனுக்கென்று சொந்த நிலம் ஏதும் கிடையாது விவசாயி அப்படிங்கும் பொழுது சில பேர் என்ன பண்ணுவாங்க சொந்த நிலத்துல விவசாயம் பண்ணுவாங்க ஆனால் இந்த மலைச்சாமி ஏழை விவசாயி அல்லவா அவருக்குன்னு சொந்தமா எந்த நிலமும் இல்லை ஆனால் விவசாயம்தான் சோறு போடும் என்பதை ஆணித்தரமாக நம்பினான் சொந்த நிலம் கிடையாது ஆனாலும் விவசாயம்தான் நமக்கு சாப்பாடு போடும் அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக ஆணித்தரமாகனா என்ன ரொம்ப உறுதியாக நம்பினான் ஆமா விவசாயம்தான் சோறு போடும் ஏன்னா விவசாயி இருந்தா தான் பொருட்களெல்லாம் விளைவிக்க முடியும் தானே நம்ம சாப்பிட முடியும் பணத்தை சமாரிச்சிட்டு பணத்தை சாப்பிட முடியுமா இல்லை அப்போ தான் உண்மையிலேயே சோறு போடும் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக நம்பினான் மலைச்சாமி அதே ஊரில் வசித்து வரும் மாதையன் என்ற செல்வந்தனின் நிலத்தை குத்தகைக்கு கேட்டான் அதாவது தனக்கு சொந்த நிலம் இல்லாததுனால மலைச்சாமி அதே ஊரில் இருக்கக்கூடிய மாதையன் என்ற செல்வந்தன் செல்வந்தன்னா பணக்காரர் அவர்கிட்ட அவருடைய நிலத்தை குத்தகைக்கு கேட்டான் குத்தகைக்கு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் நிலம் சொந்தமா இல்லாதவங்க சொந்த நில வச்சுக்க வச்சிருக்கிறவங்க கிட்ட இருந்து அந்த நிலத்தை வாங்கி என்ன பண்ணுவாங்க அந்த நிலத்தில் விவசாயம் பண்ணுவாங்க சுருக்கமாக சொல்ல போனா இப்போ சொந்த வீடு இல்லாதவங்க என்ன பண்றாங்க வாடகை கொடுத்துட்டு வாடகை வீட்டில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி தான் சரி அச்செல்வந்தனும் சில நிபந்தனைகளுடன் தன் நிலத்தில் விவசாயம் செய்ய அனுமதி அனுப்ப அனுமதிப்பதாக கூறினான் சரி அப்போ என்ன பண்றாரு அந்த பணக்காரர் என்னுடைய நிலத்தில் வந்து நீ விவசாயம் பண்ணிக்கோ நான் உனக்கு அனுமதி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில நிபந்தனைகள் நம்ம வாடகை வீட்டில் இருந்தா கூட சில நிபந்தனைகள் போடுவாங்க இல்லையா அதே மாதிரி சில நிபந்தனைகளோடு என்ன பண்ணாரு விவசாயம் செய்யறதுக்கு அனுமதி கொடுத்தாரு அதனை ஒப்புக்கொண்ட விவசாயி செல்வந்தனின் நிலத்தில் விவசாயம் செய்யத் தொடங்கினான் சரி அப்போ என்ன நிபந்தனைகள் போட்டாரோ அதையெல்லாம் ஏற்றுக்கொண்ட இந்த விவசாயி அந்த பணக்காரரோட நிலத்துல விவசாயம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சான் அச்செல்வந்தன் விவசாயியின் உழைப்பை சுரண்டுவதிலேயே இருந்தான் இவனோ ஏழை விவசாயி அவர் போட்ட நிபந்தனையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த நிலத்துல விவசாயம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டு விவசாயத்தை ஆரம்பிச்சிட்டான் ஆனா அந்த பணக்காரர் என்ன பண்றாரு இந்த விவசாயிக்கு அந்த விவசாயினுடைய உழைப்பை அவனுடைய பணத்தை வந்து ஏதாவது ஒரு வகையில பிழைங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே இருந்தாரு இருந்த போதிலும் மலைச்சாமி நேர்மையானவனாகவும் புத்திசாலியாகவும் இருந்ததால் செல்வந்தனிடம் ஏமாறவில்லை ஆ அந்த செல்வந்தன் மலைச்சாமிக்கிட்டேருந்து எப்படியாவது பணத்தை பிடுங்கிக்கணும்னு பார்க்குறாரு ஆனால் மலைச்சாமி என்ன பண்ணுறாரு நேர்மையாக அதாவது கொடுக்க வேண்டிய அந்த குத்தகைக்குழிய பணத்தைலாம் கொடுத்துறது மாதிரி நேர்மையானவராகவும் புத்திசாலி தன்னுடைய புத்திசாலித்தனம் ரெண்டும் இருக்கிறதுனால நேர்மை புத்திசாலித்தனம் ரெண்டும் இருக்கிறதுனால அந்த பணக்கார நிலச்சுவாந்தார்கிட்ட ஏமாறவில்லை ஒரு முறை செல்வந்தன் விவசாயியிடம் குத்தகைக்கு ஈடாக மண்ணுக்கு மேலே விளைபவை எனக்கு மண்ணுக்கு கீழே விளைபவை உனக்கு அதாவது என்ன சொல்றாரு ஒரு தடவை அந்த நிலத்துக்கு சொந்தக்காரரான அந்த பணக்காரர் என்ன பண்ணுறாரு விவசாயிக்கிட்ட குத்தகைக்கு பணம் கொடுப்பாங்க இல்லையா அந்த குத்தகைக்கு நிலம் எடுத்துருக்குறாரு இல்லையா அதுக்கு ஈடாக பணம் கொடுப்பாங்க இல்லையா அந்த பணத்துக்கு பதிலாக மண்ணுக்கு மேலே என்ன விளையுதோ அதையெல்லாம் வந்து என்ன பண்ணு எனக்கு கொடுத்துரு மண்ணுக்கு கீழே என்ன விளையுதோ என்ன பொருட்கள் விளையுதோ அதையெல்லாம் என்ன பண்ணு நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார் இங்கே பாருங்க விவசாயி நிற்கிறாரா பாருங்கள் இதான் விவசாய நிலம் இதில் தான் என்ன பண்ணுவாங்க பயிர் பண்ணி பொருட்கள் எல்லாம் அறுவடை பண்ணுவாங்க சரி அப்போ புத்தி குருமையுடன் விவசாயி நிலக்கடை பயிரிட்டதால் விவசாயிக்கே லாபம் கிட்டியது அப்போ என்ன சொல்றாரு மண்ணுக்கு மேலே என்ன விளையுதோ அதையெல்லாம் எனக்கு கொடுத்துரு மண்ணுக்கு கீழே விளையிறதெல்லாம் நீ வச்சுக்கோன்னு அந்த பணக்காரர் சொன்னதுனால இந்த விவசாயி என்ன பண்ணுறாரு புத்திசாலித்தனமாக நிலக்கடலை நிலக்கடலை அப்படின்னா என்ன வேர்க்கடலை நிலக்கடலைன்னா என்னம்மா வேர்க்கடலை வேர்க்கடலை நீங்கள் எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்க வேர்க்கடலை பற்றி உங்களுக்கு தெரியும் அந்த வேர்க்கடலையை பயிரிட்டதால் விவசாயிக்கே லாபம் கிட்டியது ஏன்னா மண்ணுக்கு அடியில் விளையிற பொருள் யாருக்கு சொந்தம் விவசாயிக்கு சொந்தம் வேர்க்கடலை எங்க விளையும் மண்ணுக்கு அடியில தான் விளையும் அதனால விவசாயி புத்திசாலித்தனமாக அந்த சமயத்தில் வேர்க்கடலையை பயிரிட்டதால் என்ன ஆச்சு மொத்த லாபமும் விவசாயிக்கே கிட்டியது கிட்டியதுன்னா கிடைத்தது ஏமாற்றம் அடைந்த செல்வந்தன் அடுத்த முறை விவசாயியை ஏமாற்ற எண்ணி நிபந்தனையை மாற்றினான் ஆகா பாரடா புத்திசாலித்தனமா வேர்க்கடையிலே பயிர் பண்ணிட்டானே ஆ சரி இப்ப நம்ம என்ன பண்ணலாம் நம்முடைய மாத்திடலாம் அப்படின்னு அந்த பணக்காரர் என்ன பண்றாரு செல்வந்தர் நிபந்தனையை மாத்துறாரு இம்முறை மண்ணுக்கு கீழே விளைபவை எனக்கு மண்ணுக்கு மேலே விளைபவை உனக்கு என்றான் போன தடவை என்ன சொன்னாரோ அதை அப்படியே திருப்பி போட்டுட்டாரு எப்படி போட்டுட்டாரு மண்ணுக்கு கீழே விளையக்கூடியதெல்லாம் இந்த செல்வந்தருக்கும் மண்ணுக்கு மேலே விளையக்கூடியதெல்லாம் விவசாயிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பந்தம் ஆராய்ந்த விவசாயி இம்முறை நெல் பயிரிட்டான் விவசாயி யோசிச்சு பாக்குறாரு என்னடா நிபந்தனையை மாத்திட்டாரு அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இந்த தடவை நெல் பயிரிடலாம் நெல் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியுமா நெல் அப்படின்னா இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க சாப்பாடு சாப்பிடுவீங்க இல்லையா அப்படி சாப்பாடு சாப்பிடும்பொழுது இந்த சாப்பாடு அம்மா எதுலேருந்து பண்ணுறாங்க அரிசி அரிசிலேருந்து தான் சாப்பாடு பண்ணுவாங்க அந்த அரிசி முதல்ல என்ன பண்ணும் நெற்பயிராக தான் விளையும் அதுக்கப்புறமா அது மேலே இருக்கிற தோல் உமின்னு சொல்லுவாங்க அந்த தோலைலாம் நீக்கினதுக்கு அப்புறம் தான் அது அரிசி ஆகும் திரும்ப அந்த அரிசியை தான் என்ன பண்ணுவாங்க சாப்பாடு செய்வாங்க புரியுதா அப்போ நெல் பயிரிட்டான் இம்முறையும் விவசாயிக்கே லாபம் இந்த யாருக்கு லாபம் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினான் செல்வந்தன் ஏன் இந்த முறை விவசாயிக்கு லாபம் சொல்றாங்க ஏன்னா நெற்பயிர் என்பது மண்ணுக்கு மேலே விளையக்கூடியது அதனால என்ன ஆயிடுச்சு எல்லா லாபமும் விவசாயிக்கு தான் கிடைச்சது அப்போ என்னவாயிடுச்சு ஏமாற்றத்தோடு செல்வந்தன் வீடு திரும்பினான் அதனால் எவ்விடத்து எதை எப்படி எக்காலத்தில் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்தால் உலகையே வென்று விடலாம் எந்த இடத்துல எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நாம் புத்தி கூர்மையோடு யோசிச்சு செயல்பட்டோம்னா இந்த உலகத்துல எந்த ஒரு காரியத்தையும் நாம் என்ன பண்ணலாம் வெற்றி அடைஞ்சிடலாம் அப்போ நமக்கு என்ன தேவை புத்தி இடத்துக்கு தகுந்த மாதிரியான நேரத்துக்கு தகுந்த மாதிரியான புத்தி கூர்மை நமக்கு தேவை அந்த புத்தி கூர்மை நம்மிடையே இருந்து விட்டால் இந்த உலகத்தில் எதையும் வெற்றி கொள்ளலாம் அப்படிங்கிற கருத்தை தான் இப்ப நாம என்ன பண்றோம் இந்த கதையிலேருந்து நாம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம் சரி அடுத்தபடியாக குரலுக்கு வரலாம் காலம் அறிதல் காலம் அறிதல் அதிகாரத்திலிருந்து எண்பத்தி நான்காவது குரல் உங்களுக்கு செய்யணும் எந்த வேலையை எப்ப பண்ணணும் அப்படிங்கறத என்ன பண்ணணும் காலம் அறிந்து செய்யணும் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் காலம் அறிஞ்சு நாம செஞ்சோம்னா அப்ப என்ன ஆகும் இந்த உலகத்தையே நம்ம கேட்டாலும் அது நமக்கு கிடைக்கும் புரியுதா அதுதான் இந்த குரலுக்குரிய விளக்கம் நல்லா என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்க செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் என கருதினாலும் அது கை கூடும் பாருங்களே எந்த செயலை எப்ப செய்யணும் எந்த இடத்துல செய்யணும் அப்படிங்கிறத நாம சரியாக செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த உலகமே எனக்கு வேணும் அப்படின்னு நாம கேட்டா கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் வெற்றிங்கிறது நமக்கு நிச்சயம் அப்படிங்கிறது அந்த இடத்துல அர்த்தமாகுது புரியுதா இப்போ நீங்க கூட பாருங்களேன் தேர்வு உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணுவீங்க தேர்வு வரத்துக்கு முன்னாடி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாவது நீங்க என்ன பண்ணணும் நல்லா படிக்க ஆரம்பிக்கணும் அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும் தேர்வு காலங்கள்ல தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற முடியும் தேர்வுக்கு முன்னாடி படிக்காம இருந்துட்டு ஐயோ நான் மதிப்பெண்கள் வாங்கலையே என்ன பண்றது அப்படின்னு புலம்புறதுல எந்த வித பிரயோஜனமும் கிடையாது அப்போ காலத்தே பயிர் காலத்தில் நாம எதை எதை பண்ணணுமோ அதை அதை பண்ணாதான் நம்மளால் வெற்றி அடைய முடியும் நமக்கு அந்த மாதிரி பண்ணோன்னா வெற்றி என்பது நிச்சயம் அப்படிங்கிறத நாம் இந்த குரல் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம் அதனால் மாணவர்களே வெறும் தேர்வு மட்டுமல்ல இந்த சிறு வயதில் உங்களிடையே நல்ல பண்புகளை வளர்த்து கொண்டீர்களே ஆனால் கண்டிப்பாக அது உங்களிடமிருந்து மாறாமல் நீங்கள் வருங்காலத்தில் நல்ல மனிதர்களாக வளரக்கூடிய அளவிற்கு அது உங்களுக்கு உதவி செய்யும் எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையும் சின்ன வயசுல கற்றுக்கிறது ரொம்ப நல்லது வயதானதுக்கு அப்புறம் வந்து கற்றுக்க முடியாது புரியுதா வயதானதுக்கு அப்புறம் கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் அதனால சின்ன வயசுலேயே நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா அதை வந்து மாறாம உங்ககிட்ட அந்த பழக்க வழக்கங்கள் அப்படியே இருக்கும் அதனால படிப்பு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல பழக்க வழக்கங்களையும் இந்த நேரத்துல நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு தான் உங்களுக்கு பாடப்புத்தகத்தில் இந்த மாதிரியான நீதி நூல்களை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் சொல்றாங்க நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மாணவர்களே நல்ல பண்புடையவர்களாக இருங்கள் கல்வி மட்டும் போதாது நல்ல பண்பு வேண்டும் பருவத்தே பைசை இந்த சின்ன வயதிலேயே அந்த பண்பையும் நீங்க கத்துக்கோங்க புரியுதா கற்றுக்கொள்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னுடைய மாணவர்கள் கற்று நல்வழியில் பண்புள்ள மாணவர்களாக நடப்பார்கள் என்பதில் எனக்கு சிறிதும் ஐயம் இல்லை நன்றி மாணவர்களே